புகழ்பெற்ற மலையாள எழுத்தாளர் கரூர் நீலகண்ட பிள்ளையின் உன்னதமான சிறுகதையான பொதிச்சோறு ஒரு கொள்கையுடைய ஆசிரியரை பற்றியது. விருது பெற்ற திரைப்பட இயக்குனர் ராஜீவ் நாத்தின் திரைப்படமான ஹெட்மாஸ்டர் அந்த கதையை அடிப்படையாக கொண்டது. இது கேரளாவின் பசியால் வீடுகளை வாட்டி வதைக்கும் மற்றும் மாநிலத்தில் நுகர்வோர் இன்னும் அறியப்படாத நிகழ்வாக இருந்த காலகட்டத்தை அடிப்படையாக கொண்டது. ஆசிரியர்களுக்கு ஊதியம் குறைவாக இருந்த காலகட்டம், அவர்களின் அர்ப்பணிப்பு மட்டுமே அவர்களை தங்கள் தொழிலில் ஒட்டிக்கொள்ள வைத்தது. கற்பித்தல் மற்றும் மாணவர் ஆசிரியர் உறவு பல ஆண்டுகளாக பல மாற்றங்களை கண்டிருக்கும் போது படத்தின் கருப்பொருள் இன்றைய உலகில் முக்கியத்துவம் பெறுகிறது. ஒரு உரையாடலின் போது கடுமையான நோயிலிருந்து மீண்டும் சினிமாவுக்கு திரும்பும் இயக்குனர் கதை 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தனது மனதில் இருப்பதாக கூறியிருந்தார். ஒரு தயாரிப்பாளரை கண்டுபிடித்ததும் ராஜீவ் படத்தை தயாரிக்க எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்தார். இருப்பினும் ஒரு சிறுகதையை அடிப்படையாக கொண்ட ஒரு திரைப்படத்தை உருவாக்குவது எளிதானது அல்ல. இதன் விளைவாக கதைகள் சில இடங்களில் இழுக்கப்படுகின்றன. சில காட்சிகள் குறுகியதாக இருந்திருக்கலாம் அல்லது இன்னும் சிறப்பாக தவிர்த்திருக்கலாம். மேலும் விவரங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம். கே பி வேணுவும் இயக்குனரும் இணைந்து திரைக்கதை அமைத்திருக்கும் இந்த வசனங்கள் கதையின் மண்ணின் சுவையை கொண்டுள்ளன. திருவனந்தபுரம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் படமாக்கப்பட்ட பிரவீன் பணிக்கர் பழங்கால பின்னணியின் பசுமையான பசுமையையும் பழைய வகுப்பறையின் பழைய உலக உணர்வையும் படம் பிடித்துள்ளார். ஒரு பெரிய குடும்பத்தை கொண்ட ஆசிரியர் தனது சொற்ப சம்பளத்தில் பிழைப்பு நடத்துவதுடன் அடிக்கடி தண்ணீர் குடித்து பசியை போக்கிக் கொள்கிறார். பசியால் உந்தப்பட்டு ஒரு மாணவனின் மதிய உணவை ஆசிரியர் திருடுகிறார். ஆனால் பின்னர் குற்ற உணர்ச்சியால் கடந்து அன்பான தந்தை மற்றும் அர்ப்பணிப்புள்ள ஆசிரியர் தனது தவறுக்காக தன்னைத்தானே தண்டிக்க முடிவு செய்கிறார். தம்பி ஆண்டனி தலைமை ஆசிரியரின் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். பெரும்பாலான நேரங்களில் அவர் பாத்திரத்தில் வீட்டில் இருக்கிறார். வகுப்பறை காட்சிகள் நன்றாக பொறிக்கப்பட்டுள்ளன. மேலும் தம்பி மகிழ்ச்சியற்ற தந்தை மற்றும் அர்ப்பணிப்புள்ள ஆசிரியராக பார்வையாளர்களை ஈர்க்க முடிகிறது. மகன் பேபி ஆண்டனியால் இயற்றப்பட்டது. தனது மகளுடன் தனது கிராமத்திற்கு செல்லும் போது கதை விரிவடைகிறது. அவர் தனது கடந்த காலத்தை பற்றி தனது மகளிடம் கூறும் போது அவர் கடந்த காலத்தை நினைவு கூர்ந்தார். ஜெகதீஷ், மன்சு பிள்ளை, மதுபால், சங்கர் ராமகிருஷ்ணன், பிரேம்குமார், தேவி நாயர் உள்ளிட்ட பலர் இப்படத்தில் நடித்துள்ளனர். பழைய நடிகை ஜலஜாவின் மகள் தேவி ஒரு சுவாரஸ்யமான கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இருப்பினும் நடிகரில் உள்ள அனைவராலும் கதாபாத்திரங்களின் தோளில் அடியெடுத்து வைக்க முடியாது. அது கதையை சீர்குலைத்து அவர்களின் கதாபாத்திரங்களை செயற்கையாக தோற்றமளிக்கிறது. ஜெகதீஷ் அவரது அட்டகாசமான சுயரூபம், அதே சமயம் பாபு ஆண்டனியால் அவரது வழக்கமான வெளிப்பாடுகளை தாண்டி செல்ல முடியவில்லை. மன்சு பிள்ளை ஆசிரியையின் நீண்டகால மனைவியாக கதாபாத்திரத்தின் பரிதாபங்களை முழுவதும் கொண்டு வருகிறார். அதேபோல் மூத்த சேது லட்சுமியும் செய்கிறார். சேனல் 5 பேனரில் ஸ்ரீலால் தேவராஜ் தயாரித்திருக்கும் இப்படத்தின் பலமே கதைதான். கர்நாடக இசை பாடகரும் பின்னணி பாடகருமான காவலம் ஸ்ரீகுமார் திரைப்பட இசையமைப்பாளராக அறிமுகமாகிறார்.